அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோனியோட இந்த ஸ்டீரியோ ஹெட்செட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்செட் வர பாக்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து சோனி பிராண்டிங்கோட நேம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெட்செட்டோட லோகோ வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்க. அந்த மாடல் நம்பர் வந்து WHCH 400. அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட சைடில் பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா மேனுவலு, யூசர் கைடு, யூஎஸ்பி கேபிள் அண்ட் ஹெட்செட் ஒன்று. அண்ட் இதோட ப்ரைஸிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4990 ரூபாய். டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும். அண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால பாக்ஸில் வந்து சீல்டு இல்லை. பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டீட்டெயில்ஸு, அண்ட் இதை எப்படி பேர் பண்ணுறது, மைக் எங்கெங்கே இருக்குது, அந்த இண்டிகேட்டர் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே முன்னாடியே வந்து ஹெட்செட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலு, ஒரு யூஎஸ்பி கேபிள், இதுதான் வந்து பாக்ஸில் வந்து வந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள் பார்ப்போம். டைப் சி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், ஏன்னா இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து 5000. ஸோ டைப் சி வந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். வயர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, யூஎஸ்பி டைப் தான். அடுத்து யூசர் மேனுவல் ஹெட்செட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹெட்செட் வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுக்காமல் ஒரு தெர்மோகோல் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஹெட்செட்டோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சார்ஜிங் வந்து போட்டுக்கிறதுக்காக இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டிகேட்டர் லைட்டு, சார்ஜிங்க்கும் பேரிங்க்கும் இதுதான் யூஸ் ஆகும். அண்ட் இதுதான் பவர் பட்டனு. இந்த பவர் பட்டனே வந்து கால் கட் பண்ணுறதுக்கு, அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தோம்னா இது வந்து வால்யூம் பட்டன் ப்ளஸ் சாங்ஸ் வந்து ப்ரீவியஸ் நெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இதே தான். நார்மலாக ப்ரெஸ் பண்ணோம்னா வால்யூமு, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், நல்லா ஹார்டு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும், பட் பரவாயில்ல, பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதோட நெக் அட்ஜஸ்டபிளும் நிறையா தான் இருக்குது, நல்லா லென்த்தாக தான் இருக்குது. அடுத்து இந்த இடத்துலையும் வந்து சோனியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சோனி பிராண்டிங்கு, இங்கேயும் சோனி பிராண்டிங்கு, எல்லா இடத்துலையுமே சோனியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் மைக்கு, இதில் ஒரு மைக்கு, இதோட இதில் ஒரு மைக் இருக்குது. இதில் வந்து கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் மெயின் விஷயம் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பான்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் எனக்கு வந்து நெகட்டிவாக படுது, ஏன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டிலாம் வந்து தரமாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பான்ச்சுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப்போட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா 300 mAh. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 4.5 மணி நேரம் ஆகும். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி கிடையாது. அண்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீடியோ சவுண்ட் சிஸ்டம் படி யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஸ்டீடியோ எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் யாராச்சும் 5000 ரூபா பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தைரியமாக வந்து இதை வாங்கலாம், நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ராடக்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி, சாங் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சோனியோட சைபர் ஷாட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.